வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளாக ஒரு நாட்டுக்கோழி ஃப்ரை வந்து எப்படி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு வந்து இந்த மாதிரி குக்கரில் வச்சுட்டு ஒரு 5 விசில் வச்சுட்டு நான் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிட்டேங்க. இப்போ இந்த மசாலா வந்து வதக்கிட்டேன். இந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன். இது இந்த மசாலாவில் வந்து என்னென்ன ஆட் பண்ணேன்னு அப்படின்னு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வழக்கமாக செய்கிற மாதிரி தாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் அண்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டேங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி அண்டு 3 பச்சை மிளகாய், 4 வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 1/2 மூடி தேங்காய் ஆட் பண்ணணுங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் வந்து சோயா சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன், தக்காளி சாஸ் வந்து ஒரு 3 ஸ்பூன், தயிர் வந்து நல்லா புளிக்காத தயிராக இருக்கணும், ஃப்ரெஷ் தயிராக இருக்கணுங்க. அதை வந்து நான் ஒரு 3.5 ஸ்பூன் ஆட் பண்ணினேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. இது வந்து பார்க்க கலர் வந்து சூப்பராக இருக்கும், பட் காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே வந்து மஞ்சத்தூள் இருக்கும் இல்லைங்களா, அது ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணினேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் வதக்கி எடுத்து வச்சுட்டேங்க. அந்த மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த தயிர் அந்த சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இது கூட எல்லாத்தோடையும் சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம கறி வந்து எப்போது வழக்கமாக இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரியே தான் நம்ம வந்து கறி வறுக்கிறதுக்காக மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் இருந்துச்சு. அதையும் நான் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டேங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து நாட்டுக்கோழி உள்ளே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பட்டர் வந்து ஃப்ரெஷ் பட்டர், நான் வந்து வீட்லேயே ஹோம்மேட் பட்டர் வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அல்லது கடையில் கிடைக்கிற பட்டர் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா மேலே வந்து கொத்தமல்லி இலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து நான் சைடில் பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்ருக்கேங்க. சப்பாத்தி கூட இந்த சிக்கன் ஃப்ரை வச்சு சாப்பிடும்பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வந்து மறக்காமல் வர சண்டேஸ்லாம் வந்து வழக்கமாக செய்கிற மாதிரியான சிக்கன் வறுவல் மட்டன் வறுவல் மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். சப்பாத்தி வந்து நான் வந்து சைட் பை சைட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சிக்கன் ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. அந்த பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகி பார்த்தீங்களா, நம்ம ஆட் பண்ண பட்டர்லாம் எதுவுமே காணும், ஃபுல்லாக வந்து அந்த ஹீட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆயிரும். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் கையில் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மெத்தி, அதாவது காய்ந்த வெந்தயக்கறி இருக்கும் இல்லைங்களா, அது இருந்து என்கிட்ட இருந்துச்சு, அதை வந்து நல்லா கையிலேயே நல்லா தேய்ச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுறேங்க. நான் வந்து சப்பாத்தி கூட தான் இந்த சண்டேஸில் வந்து இந்த சண்டேயில் வந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த நாட்டுக்கோழி ஃப்ரை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.